தியாகி இம்மானுவேல் சேகரன் அவருடைய 57வது நினைவு நாள் நிகழ்ச்சியில் அலைகடல் என திரண்டிருக்கக்கூடிய என்னுடைய அன்புள்ளங்கொண்ட சொந்தங்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, புதிய தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளுடைய முன்னணி செயல் வீரர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். தியாகி இம்மானுவேல் சேகரன் அவருடைய 57 ஆண்டு காலத்துக்கு பிறகும் அங்கீகரிக்கக்கூடிய வகையில் பல்வேறு விதமான அடக்குமுறைகள், ஒடுக்குமுறைகள், கட்டுப்பாடுகள் என எத்தனை கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டாலும், தடைகள் போடப்பட்டாலும், அந்த கட்டுப்பாடுகளையும் தடைகளையும் உடைத்தெறிந்து அலைகடலென திரண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நான் முதற்கண் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஏ, அமைதியாக இருக்கணும். கடந்த 3 வருடங்களுக்கு முன்பு நடந்த ஒரே ஒரு சம்பவத்தை காட்டி தியாகி இம்மானுவேல் சேகரன் அவர்களுக்குடைய நினைவு நாளில் தமிழகத்தினுடைய பல்வேறு மாவட்டங்களிலே இருந்து எந்த விதமான ஆக்கமும் ஊக்கமும் அளிக்காமல் தன்னெழுச்சியாக கூடக்கூடிய லட்சக்கணக்கான மக்களுடைய எழுச்சியை கண்டு பொறுக்க முடியாதவர்கள், அதற்கு எப்படியாவது தடைபிடிக்க முடியுமா என்று காத்து கொண்டிருந்தார்கள். 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற அந்த சம்பவத்தை மட்டும் பயன்படுத்தி கடந்த 3 வருடமாக பல்வேறு விதமான கட்டுப்பாடுகளை விதிக்கிறார்கள். காற்றுக்கென்ன வேலி, கடலுக்கென்ன மூடி என்பதை போல நம்முடைய மக்களுடைய உள்ள கிளர்ச்சிகளுக்கு, உணர்வுகளுக்கு எந்த அரசாலும் எந்த விதத்திலும் தடை போட முடியாது என்பதை எடுத்துக்காட்டக்கூடிய வகையில்
வாடகை வாகனங்கள் இல்லையா? இதோ எங்களிடத்திலே எங்களுடைய சொந்த கார்கள் இருக்கின்றன, அதே நடந்து கூட இந்த இடத்துக்கு வருவோம் என்று வந்தவர்கள், பேருந்திலே வந்தவர்கள், சிரமப்பட்டு சொந்த வாகனங்களிலே வந்து தங்களுடைய வரலாற்று கடமையை நிறைவேற்றிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மீண்டும் ஒரு நெஞ்சங்கந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதே மேடையிலே ஒவ்வொரு ஆண்டும் ஒரு வேண்டுகோளை தொடர்ந்து நான் வைக்கிறேன். என்னவென்று சொன்னால், தியாகி இமானுவேல் சேகரன் அவர்கள் உடைய தியாகம் சுதந்திர இந்தியாவில் அதற்கு ஈடு இணையானது எதுவும் இல்லை என்பதை இந்த நேரத்தில் 93 தந்தை பெரியார் அவர்கள் சுதந்திர காலத்தில் தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் இழந்து சிறையில் சிக்கித்தவர் வஉசி அவர்கள், அண்ணா பேரறிஞர் அண்ணா அவர்கள் தமிழ் சமுதாயத்துக்காக பாடுபட்டு உயிரிழந்தவர். இப்படி எண்ணற்றோர் இந்த தமிழ் சமுதாயத்துக்காகவும் தம் மண்ணுக்காகவும் வாழ்ந்திருக்கார்கள். ஆனால் அவர்களுக்கெல்லாம் கூட எந்த கௌரவம் இல்லை. அதே போல தியாகி இமானுவேல் சேகரன் தலைவர் சுந்தர்லிங்கம் உட்பட எண்ணற்றோர் சுதந்திர காலத்தில் உயிரிழந்திருக்கிறார்கள். ஆனால் அரசியலில் ஒன்று ஓட்டு ஒன்றே ஒரு காரணத்திற்காக மட்டும் இன்றைய அரசு ஒரு ஜாதியை தூக்கி பிடிக்கிறது, மற்றவர்களை அமர்த்துகிறது. அதற்கு பாடம் புகட்டிய தீர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் உணர்வு பெற்றாக வேண்டும், ஒற்றுமை பெற்றாக வேண்டும். 1000 குழுக்களாக 1000 அமைப்புகளாக இங்கே வந்திருக்கலாம், ஆனால் எந்த நேரத்தில் நீங்கள் உங்களுடைய ஒற்றுமையை உறுதியாக ஒரு புள்ளியிலே குவிக்க வேண்டுமோ அது தேர்தல் நேரம்தான் என்பதை மனதிலே வைத்து அந்த நேரத்திலே புதிய தமிழகம் என்ன கட்டளையிடுகிறதோ அந்த கட்டளை ஏற்று உங்களை முத்திரையை பயித்து நமக்கு துரோகம் செய்தவர்களை வீழ்த்தி காட்டுங்கள், அதற்கான சவத்தை இன்று ஏற்றுக்கொள்வோம் என்று கூறி வருகிற 6 தமிழ்நாடெங்கும் தேவேந்திரர்கள் வேளாளர் அரசாணை பிறப்பிக்க வேண்டும், தியாக இமானுவேல் சேகரன் அவருடைய நினைவு நாள் பிறந்த நாளை அரசோடு அறிவிக்க வேண்டும் என்று நடைபெறுகின்ற ஆர்ப்பாட்டத்தில் திரளாக கலந்து கொண்டு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.